வணக்கம் நேயர்களே, உண்மை டிவி நேயர்களுக்கு வணக்கம். சோழர்களின் ஆட்சி காலத்தில் அவர்கள் தங்கி போர் புரிந்த இடங்களும் உண்டு, வரலாற்று சுவடுகளும் உண்டு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பொன்னேஸ்வர மடம், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள பொன்னேஸ்வர மடத்தில் இந்த நெடுங்கற்கள் இருக்கிறது. இந்த நெடுங்கற்கள் சோழர்களுடைய அவருடைய ஆட்சி முறைகளையும் அவருடைய போர் முறைகளையும் பாருங்கள். இந்த நெடுங்கள் வந்து அவருடைய கலை நயங்களை வந்து உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் போர் புரிவதில் வல்லவர்களாகவும் உதவி செய்வதில் பெருங்குணம் கொண்டவர்களையும் குறிக்கக்கூடிய இந்த நெடுங்கற்கள் இந்த மடத்தில் இருக்கிறது. மூன்றாம் குலோத்துங்கன் ஆட்சி செய்த இந்த காலத்தில் அவர் போர் புரிவதற்காக இந்த காவேரிப்பட்டினம் அருகே இருக்கிற அந்த பெண்வேஷம் மன்றத்தில் வந்து அவர் தங்கியிருக்கிறார். போர் புரிந்துவிட்டு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு தங்கக்கூடிய இடம், அதுதான் பழங்காலத்தில் அதை மடம் என்று அழைப்பார்கள். ஒருவர் வந்து தங்கக்கூடிய இடங்களை மடம் என்று அழைப்பார்கள். அதன் அடிப்படையில் இந்த பெண்வேஸ்வர மடம் இப்பொழுதும் பெண்வேஸ்வர மடம் என்று தான் போற்றப்படுகிறது. கழுத்தில் கத்தி வைத்திருக்கிற இந்த நெடுங்கள் அவர்களுடைய வீரத்தையும் குணத்தையும் குறிக்கிறது. அவர்கள் இசையில் நாட்டமுள்ளவர்கள் என்பதையும் இந்த நெடுங்கள் குறிக்கிறது. பாருங்கள், இந்த சிற்பத்தில் கையில் இசைக்கருவியை வைத்திருப்பது போல இருப்பதை பார்க்கும்போது அவர்கள் இசையில் நாட்டமுள்ளவர்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. இப்படி இந்த சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய சிறப்புகளையும் பண்புகளையும் அவருடைய ஆட்சி முறைகளையும் நாம் அறிந்து கொள்ளும் விதமாக இந்த சிற்பங்கள் எல்லாம் அமைகிறது. இது சுமார் 13ஆம் நூற்றாண்டு காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டதாகவும் 1ஆம் குலோத்துங்கன் இங்கு தங்கி இந்த கோயிலை கட்டியதாகவும் வரலாறுகள் கூறப்படுகிறது. இந்த கோயில் வளாகங்கள் இன்றைக்கும் மக்களுடைய பார்வையிலும் ஜனங்கள் வந்து செல்வதற்கான நல்ல ஒரு போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒவ்வொரு நெடுங்கற்களும் ஒவ்வொன்றை குறிப்பதாக இருக்கிறது. அவர்கள் சிவன் மீது மிகவும் நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதால் பாருங்க, கடவுள் பக்தி உடையவராகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. வரலாற்று சுவடுகளை நாம் பார்க்கும்போது சோழர்களை பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த சுவடுகள் மூலம் இந்த கோயில், சிவன் கோயில் மிகவும் பழமை வாய்ந்த கோயில். சுமார் 900 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கோயில் என்பது வரலாற்றின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. இயற்கை எழில் மிகவும் இந்த இடத்தின் மத்தியில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. தென்பெண்ணை ஆறும் இயற்கையான மலைகளும் குன்றுகளும் சூழ்ந்த அந்த பகுதியில் இந்த கோயில் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.